வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணாத அப்படின்னு வந்து போடுவோமே, இன்றைக்கி என்னடா அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கியே அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ கிளியராக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒன் செகண்ட், நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். என்னோடய மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணேன், ரீஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி மறந்து போச்சு, அதனால் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. இன்னும் இந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா வெறுப்பாக இருக்குது. எப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ மெசேஜ் பண்ணி விடுறோம் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வாய்ஸ் டெக்ஸ்ட் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது சில டைம் வந்து சைலண்ட்டாகவே போயிடுது. அது ஃபுல்லாக எவ்வளோ தான் ப்ளே பண்ணாலும் என்ன பண்ணாலும் வந்துட்டு ஓப்பனே ஆக மாட்டேன்து. அதனால தான் என்னால் வந்துட்டு ரிப்ளை கொடுக்க முடியல. ஐம் சாரி. ஏன்னா வெளியில் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியல. ஸோ நான் அனுப்புறதும் ஒரு சிலர் வந்து கேட்கலன்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்டா ப்ராப்ளமா இல்லை நான் என்னோடய மொபைலில் ப்ராப்ளமா அப்படின்றது தெரியல. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இல்லைன்னா நான் மறுபடியும் ரெண்டு தடவை ஆல்ரெடி ஒரு தடவை வந்துட்டு மொபைலை ஃபேக்டரி ரீஸ்டார்ட் அடிச்சிட்டேன். ஸோ மறுபடியும் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் எதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார், அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் கால் பண்ணியிருந்தார், பேசியிருந்தேன் நான். அப்படி பேசக்குள்ள அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட வந்துட்டு அதாவது ஒரு புதுவிதமான ஸ்கேம் ஒன்று பண்ணுறதுக்காக இவர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்துட்டு எப்படின்னா, இந்த அமேசான் மூலியமாக வந்துட்டு நீங்கள் கிஃப்ட் வவுச்சர் வின் பண்ணிட்டீங்க. ஸோ பழசு தான், பட் இருந்தாலும் அவருக்கு புதுசு தானே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து நெருங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போல் வந்துட்டு சார் ஒரு சில டீட்டெயிலாக சொல்லிகிட்டே இருந்திருக்கான். இவருக்கு வந்து டவுட் வந்துருச்சு. ஓ, இவன் வந்துட்டு ஸ்கேமர் மாதிரி இருக்கான்டா, இது வந்துட்டு கண்டிப்பாக இவன் ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி இவனை எப்படியாவது கால் ரெக்கார்ட் பண்ணி இவனை மாட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு மொபைலில் இருக்க கால் ரெக்கார்டை வந்து தட்டிட்டுருக்காருங்க. தட்டிட்டு இருந்தோடனே உடனே அது என்ன சொல்லியிருக்கு, தீஸ் கால் ஹாஸ் பின் ரெக்கார்டு அப்படின்றச்சு. ரெக்கார்டுன்ற வாய்ஸை கேட்ட உடனே அவன் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டான். ஸோ வந்துட்டு இது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கோம். இது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய எவிடன்ஸ் இதனால் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா இது ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணல. ஏன்னா அந்த காமனாக இருக்கிற விஷயம் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே. ஏன்னா இதை பற்றி டெக் சேனல்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் மெஜாரிட்டி, நீங்கள் தானே அவேர்னஸை பற்றி சொல்கிறீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் எப்படியே வந்துட்டு காலில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ போடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் அதிகமாக போயிட்டுருக்குமா, அதனால நான் சிம்பிளாகவே வந்துட்டு நார்மலாகவே சொல்லிடுறேன் நான். இதை நீங்கள் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வாய்ஸ் வந்து கேட்காது, இந்த கால் ரெக்கார்டு அப்படின்றது வந்து சொல்லாது. ஸோ இந்த டிடிஎஸ்ன்ட்ருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் செட்டிங்ஸ் எல்லாம் போக சொல்லுவாங்க, இது டேரெக்டாக இதுக்குள்ளேயே போனாலே போதும். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, சாரி அந்த செட்டிங்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ் லோகோ மேலே கொடுத்தீங்கன்னா வேறு போகும், இங்கே தான் கொடுக்கணும் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீச் சர்வீஸ் பை கூகுள் அப்படின்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணணும். கீழே வந்துட்டு ஓகே கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு அந்த ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா எதுவுமே வராதுங்க. நீங்கள் வந்து அப்படிலாம் செக் பண்ணி பார்க்கக்கூடாது. உங்களோட கால் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்களா, இதோ இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்குது லாஸ்ட்டாக இந்த ஃபோன் பேசுகிற இது வந்துட்டு லோகோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கீழே இப்படி போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க, கிளியர் கேட்ச் கொடுக்காதீங்க. கேட்ச் கொடுத்தா மறுபடியும் பழைய மாதிரி தான் இருக்கும். கிளியர் டேட்டா கொடுத்துட்டு மொபைலை ஒரு முறை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ வந்துட்டு நிறையா பேர் இந்த மாதிரி வந்துட்டு ஆப்பை பற்றி வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ மேக் பண்ணி பண்ணுறேன் நான். இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். கமெண்ட் ரிப்ளை வீடியோ வந்து மீட் பண்ணலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.